தொடர்ந்து மத்திய பட்ஜெட் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் திமுகவிலிருந்து திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம், இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. இந்த மத்திய பட்ஜெட் பற்றிய உங்களுடைய பார்வை என்ன? தமிழகத்திற்கான அறிவிப்புகள் இந்த பட்ஜெட்ல இடம் பெறல, நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது இதுவரைக்கும் கூட்டணி ஆட்சி பார்த்திருக்கிறோம், இதுதான் முதல் முறையாக கூட்டணி பட்ஜெட் என்று நான் பார்க்கிறேன். நாட்டு மக்களுக்கும் எதுவும் இல்லை, நல்லவர்கள் கெட்டவர்களுக்கும் இல்லை. உள்ளபடி சொல்ல போனால் நிதிஷ் அவர்களும் நாயுடு அவர்களுக்குமான பட்ஜெட்டாக நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிறார். நாம் தமிழ்நாட்டிற்கு எத்தனையோ முறை கேட்டிருந்தோம், நமது திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அண்ணன் டி ஆர் பாலா, அண்ணன் நில்சன் போன்றவர்கள் ராஜ்யசபாவிலும் லோக்சபாவிலும் கேட்டிருந்தார்கள், நாங்கள் எங்களுடைய மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு நீங்கள் ஏற்கனவே ஒப்புதல் கொடுத்திருக்கிறீர்கள், ஆனால் பணம் அனுப்பாமல் இருக்கிறீர்கள், பணம் அனுப்புங்கள் என்று கேட்டிருந்தோம், அதுவும் தருவதற்கில்லை. அண்ணன் நில்சன் வந்து 37,000 கோடி நாம் வந்து வெள்ள சேதத்திற்காக கேட்டிருந்தோம், தரவில்லை, சுட்டிக்காட்டியிருந்தோம், 10 பைசாவும் அறிவிக்கப்படவில்லை. சரி, தமிழ்நாடு தான் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது, இந்தியாவாவது கவனிக்கப்பட்டிருக்கிறதா என்று சொன்னால், ஒருவேளை இந்தியா கூட்டணியின் மீது போவோமோ என்னவோ தெரியாது. இந்தியாவிற்காக இந்திய கூட்டணிக்காக வாக்களித்த ஏழை எளிய மக்களுக்காவது ஏதாவது திட்டங்கள் கொடுப்பார்களா என்றால் அதுவும் இல்லை. மொத்தத்தில் இந்த பட்ஜெட் என்பது ஒரு கூட்டணி பட்ஜெட்டாக இருக்கிறதே தவிர நாட்டுக்கான பட்ஜெட்டாக இதை பார்க்க முடியவில்லை. ஏனென்றால் எக்கனாமிக் சர்வே என்று நேற்று அவர்கள் சமர்ப்பித்த அதன் அடிப்படையில் தான் நாம் ஒரு பட்ஜெட்டை எதிர்பார்க்க முடியும். இது எங்கே இருக்கிறது, எக்கனாமிக் சர்வே என்ன சொல்லுகிறது, அப்படியானால் இதிலிருந்து பட்ஜெட் என்னவாக இருக்கும் என்று எதிர்பார்த்த போது பொருளாதார ஆய்வறிஞர்களோ அல்லது நம்மை போன்ற அரசியலில் இருக்கக்கூடிய சமூக அரசியல் பொருளாதாரம் சார்ந்து சிந்திக்கிறவர்களோ என்ன சொல்லியிருந்தார்கள் என்றால், அந்த எக்கனாமிக் சர்வேயில பிஸ்கல் டெபிசிட்டை நாங்கள் குறைத்திருக்கிறோம், ஏறத்தாழ 1% 1.5% நாங்கள் குறைத்திருக்கிறோம் என்று சொன்ன போது 1.5 லட்சம் கோடியிலிருந்து 2 லட்சம் கோடி பணம் கையில் வந்திருக்கிறது என்று சொல்லுகிற போது நாம் எதிர்பார்த்தது என்ன, ஏழை எளிய மக்களுக்கு ஏதேனும் திட்டங்கள் இருக்கும் என்று நாம் எதிர்பார்த்தோம். அவர் ஆரம்பிக்கிற போது கூட, நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஆரம்பிக்கிற போது கூட, நாங்கள் 4 வகையாக எடுத்துக்கொண்டிருக்கிறோம். முதலில் பெண்கள், 2வது ஏழைகள், 3வது இளைஞர்கள், 4வது விவசாயிகள் என்று சொன்னார்கள். நான் கூட ஒருவேளை இந்த 4 பேருக்குமான சிறப்பு திட்டங்கள் இருக்குமா என்று பார்த்தேன். எந்த திட்டமும் அவர்கள் சிறப்பாக சொல்லவில்லை. எல்லாம் வழக்கம் போல் இன்னும் 5 ஆண்டுகள், இன்னும் 10 ஆண்டுகள், இன்னும் 2047 இப்படித்தான் இருக்கிறதே தவிர, கனவுகளின் கூடாரமாக இருக்கிறதே ஒழிய ஏழை எளிய மக்களின் கனவை நிறைவேற்றுவதோ அல்லது இளைஞர்களின் வேலைக்கான கனவுகளை நிறைவேற்றுவதற்கோ இந்த பட்ஜெட்டில் எந்த வாய்ப்பும் இல்லை என்பது மிகுந்த ஏமாற்றத்தை அளிக்கும். இணைப்பில் இணைந்து உங்களுடைய பார்வைகளை பரிந்து கொண்டமைக்கு நன்றி சார்.